எத்தனை பேர் வந்து அழிக்க பார்த்தாங்க அவர் வளரக்கூடாது ரெண்டு படாச்சும் எப்படி மூணா படத்தில் கவுக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்கு ஏன் ஒன்று வேணா சமீபத்தில் ஒரு படம் நடிக்க சூரியர்கள் நடித்த திரைப்படம் கொட்டுக்காலின்னு ஒரு திரைப்படம் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஏதோ ரெண்டு இட்டு கொடுத்துரு கருடன் ஒரு படம் இட்டு கொடுத்தாரு விடுதலை படம் இட்டு கொடுத்த இவன் வளர்றான்டா இவனை அழிக்கன்றதுக்காக சிவகார்த்திகேயன் வேணுனே போட்டு படம் எடுத்தாங்கன்ற மாதிரிலாம் கமெண்ட்டை கொடுத்தாங்க நம்ம பார்த்து நம்ம சொல்லலை சார் கமெண்ட்டில் எவ்வளோ கமெண்ட் வந்து பாத்துங்க சிவகார்த்திகேயனுக்கு சூரியோட வாழ்க்கை பிடிக்கல அதனால தான் சூரிய அழிக்க பார்த்தாரு அதனால இந்த மாதிரி படங்களை அடிக்க வச்சு சூரிய மார்க்கெட்டை காலி பண்ண நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பல கமெண்ட்டுங்க விமர்சனிச்சாங்க ஏன் சினிமா வட்டாரங்களே தான் பேசிக்கிட்டாங்க இவ்வளோ ஏன் சார் ரேமோ திரைப்படத்துடைய இசை வெளியிட்ட வேலை சிவகார்த்திகே ஏன் சார் அழுதாரு என்ன வாழ விட மாட்டாங்க என்ன வளர விட மாட்டேன்றாங்க எவ்வளோ எங்களுக்கு இன்னும் வழியை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அழுகும்போது அந்த படத்தோட தயாரிப்பில் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க ஏன் விஜய் விஜயசேது எடுத்துங்க எத்தனை மேடைகளை நான் எவ்வளோ இன்னல்களை சந்தித்து வந்திருக்கேன் இருக்காரு சிம்பு எடுத்துங்க தனுஷ் எடுத்துங்க எவ்வளோ இன்னல்கள் நாங்களாம் சந்தித்து வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் ரஜினிகாந்த் காலகட்டத்தில் எத்தனை நடிகர்கள் வந்தாங்க ரஜினிகாந்த்லேருந்து கமலஹாசன் காலத்துலேருந்து பிரபு சத்யராஜ் மைக் மோகன் ராஜ்கிரண் பாக்கிராஜி பாண்டியராஜா பாண்டியன் ஒரு செட் ஆஃப் ஆடிய ஒரு செட் ஆஃப் நடிகர்கள் யாராவது எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நடிகர் இருப்பாங்க ரஜினிகாந்த் காலகட்டத்தில் இருந்து இன்று வரை போட்டியாக இன்னுமோ வந்து பாருங்கள் இன்னுமோ ஒரு யங் ஜென்ரேஷன் இன்னைக்கு வந்த அதர்வா அட்டகத்தி தினேஸ்வரிக்கு அவர் போட்டியாளராக தான் இருக்கார் அவர் இன்னமும் அவரு கூட போட்டி போடுறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க இன்றைக்கி நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பது வருடமாக அவர் போட்டிகளை சந்திச்சு தான் இருக்கார் ஆனால் என்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த நடிகரையும் வளர விடாமல் தடுக்கவே இல்லை எந்த நடிகர் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு தட்டியும் பறிக்கல இவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு தான் நிறைய பேர் தட்டி படிச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் எத்தையோ படங்கள் ரஜினிக்கு வர வேண்டிய படங்கள் எல்லாமே வேற நடிகர்கள் போயிருக்காரு ஆனால் அதை பற்றி அவர் ஒரு கவலையும் படல அதே மாதிரி எந்த ஒரு நடிகரையும் ஒரு விமர்சனம் பண்ணதும் கிடையாது இந்த நடிகர் வளர்ந்துட்டாருன்னா தட்டி கொடுத்து தான் போயிருக்காரு ஏன்னா வந்து ஒரு சியான் விக்ரமாக இருக்கட்டும் சாமி படம் வெற்றி விழாவில் என்னை வந்து சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறீங்க ஆனால் விட பல சூப்பர் ஸ்டார் உருவாயிட்டாங்க அப்படின்றாரு சியான் விக்ரம் கூட ஒரு சூப்பர் ஸ்டார் தான் நடிகர் சூர்யா ஒரு சூப்பர் ஸ்டார் தான் நடிகர் அஜித் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் நடிகர் விஜயும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அவர் வெளிப்படையாகவே சொன்னார் அதே மாதிரி என்ன சொன்னாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல இருந்து ரெண்டாயிரம் ஆண்டு வரை ரஜினிகாந்த் பண்ண படங்கள் எவ்வளோ ரெண்டாயிரத்துல ஒரு ஈவெண்ட் எடுத்து சாமியோட ஈவெண்ட்ல தான் நினைக்கிறேன் எப்பயுமே நிறைய யங் ஜென்ரேஷன் வந்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வழி விடுவேன் நானு அப்படின்னாரு அவர் சொன்ன மாதிரி நடந்துட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டே ரஜினிகாந்த் வந்து முட்டுக்கட்டை போட்டா ஒன்றும் கிடையாது சார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் வந்து நூத்தி ஐம்பத்தி நான்கு படங்கள் அடிச்சிருக்காரு சார் ரெண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வெறும் பதினாலு படத்தான் நடிச்சிருக்காரு நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்போ அந்த இருபத்தி நான்கு வருடங்களில் வெறும் பதினேழு படம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு அப்ப அவர் யங் ஜென்ரேஷன் வழிவிட்டாருந்தான் சார் அவர் நினைச்சிருந்தா அதே நூற்றி ஐம்பத்தி நாலு படத்தை அடுத்த இருபத்தி நாலு வருஷத்துக்கு கொடுத்துருக்க முடியாதா நீங்கள் யோசிச்சு பாருங்க இருபத்தி நாலு வருஷத்துக்கு நூற்றி ஐம்பத்தாறு படம் கொடுத்தவரு அடுத்த இருபத்தி நாலு வருஷத்துல நூத்தி ஐம்பத்தி நாலு படம் கொடுக்க தோணாதா நூத்தி ஐம்பத்தி நாலு கொடுத்து ஒரு எழுபத்தஞ்சு படம் கொடுத்துட்டு தோணாதா நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆனால் வெறும் பதினாலு படம் தான் நடிச்சிருக்காரு நீங்க யோசிச்சு பாருங்க ஆனா இந்த கேப்பில் இந்த இருபத்தி நாலு கேப்பில் எத்தனை நடிகர்கள் மேலே வந்திருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க ரஜினியெல்லாம் பீட் பண்ணி எல்லாம் போனாங்க வசூலில் ஏன் நடிகர் அஜித்தா இருக்கட்டும் நடிகர் விஜயாக இருக்கட்டும் நடிகர் சியான் விக்ரம் சூர்யா யா சிவகார்த்திகெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்காரு மார்க்கெட் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நீ யோசிச்சு பாருங்க நீங்கள் அவர் நினச்சிருந்தாருன்னா எதையாச்சும் ஒரு நடிகரை தடுத்து நிறுத்திருக்க முடியுமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆனால் அப்படிப்பட்ட நடிகரை என் தலைவன் தான் பெருசு என் தலைவன் தான் நாங்கள் கொண்டாடுவோம் தாராளமாக அவங்கவுங்க சார் அவங்கவுங்க ரசிகர்களுக்கு அவங்கவுங்க தலைவன் தான் சார் நம்பர் ஒன்று அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அது அப்படிதான் இப்ப எனக்கு ஒரு நடிகரை பிடிக்குன்னா எனக்கு விஜயகாந்தை பிடிக்கும் எனக்கு என்னை பொறுத்து விஜயகாந்த் தான் நம்பர் ஒன் நான் சொல்லிப்பேன் ஆனா அதுக்காக வந்து ரஜினியை வந்து நான் மட்டும் தட்ட மாட்டேன் அதே மாதிரி இப்போ கமலஹாசன் அவர்களுடைய ரசிகர்களுக்கு கமலஹாசன் தான் பெரிய ஹைலைட் அதுக்காக வந்து ஒரு ரஜினியை மட்டும் தட்டக்கூடாது இப்போ ஒரு விஜய் ரசிகர்களுக்கு விஜய் தான் பெரிய ஹைலைட் நீ வந்து ரஜினியை மட்டும் தட்டக்கூடாது அதே மாதிரி ஒரு அஜித் அவர்களுக்கு வந்து அஜித் ரசிகர்களுக்கு அஜிதம் தெரியாதுன்னா அஜித் ரசிகர்கள் மற்ற யாரும் மட்டும் தடக்கூடாது ஓன் தலைவர்கள் நீங்க கொண்டாடிக்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ரஜினிகாந்தை எப்படியாச்சும் வந்து விஜய் பீட் பண்ணிடணும் ரஜினிகாந்த் அவர்களுடைய மார்க்கெட்டோட விஜய்க்கு தான் பெரிய மார்க்கெட் நிர்ணயிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய கணக்கு அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்குது யாருன்னா அது ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்தோடைய வெற்றிகளை வந்து இவங்களால தடுக்க முடியல இவங்க வேற ரூபத்தில் என்ன பண்ணலாம் வேற ரூபத்தில் எப்படி இவரை இவர என்ன என்னதான் பண்ணலாம் ஆர்கானிக்கா இவருடைய இது வந்துருது வேறு ரூபத்தில் என்ன பண்ணலாம் அவங்க அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை நான் தமிழர் இல்லை ஒரு கன்னடக்காரர் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறது அவங்க சொல்கிற விமர்சனங்கள் எப்படி இருக்கு பாருங்க நீங்கள் வியாபார ரீதியாக என்னடா நீங்கள் தமிழ் ஆதரிக்க மாட்டேறீங்க அவர் கன்னடக்காரனுக்கு போய் தூக்கி கொண்டாடுறீங்க அப்படின்றது ஸோ இந்த மாதிரி விமர்சனம் விமர்சனங்கள் அவங்க முன்வைக்கிறாங்க வேறு எதுவும் விமர்சனத்தை முன்வைக்க முடியல இப்போ ஒரு படம் பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா அந்த வெற்றியை வந்து அவங்க தோல் சொல்லிக்க முடியாது ஏன்னா ஆர்கானிக் இட்டு இவங்க ஒன்று தோழின்னு சொல்லுவாங்க சார் அங்கே படத்தை வாங்கி வெளியிட்டவங்களோ தேட்டர் உரிமையாளர்களோ யாருமே சொல்ல முடியல எங்களுக்கு பெரிய லாபம் தான் சொல்கிறாங்க ஜெயிலு பார்த்துருக்கு எனக்கு பெரிய லாபம் சார்ன்றாங்க ஏன்னா அந்த படங்கள் வந்து மூன்று வாரங்கள் நான்கு வாரங்கள் ஸ்டெடியாக ஓடிச்சு எல்லாம் திரையரங்களும் அதனால என்ன ஆச்சு இவங்களுக்கு அதில் வெறுப்பாகுது இது எப்படி வழிக்கலாம் வேறு என்ன வழி இருக்குது ரஜினிகாந்த் மருத்துவமனை போடுறாரு அதுக்கப்புறம் படம் அடிக்க மாட்டார் விமர்சனம் பண்ணுறது ரஜினிகாந்த் வந்து தமிழர் இல்லை அவர் வந்து கன்னடாகாரம் விமர்சனம் பண்ணுறது இது தகுந்த இது தாண்டி என்ன விமர்சனம் பண்ண முடியுது அவங்களால் படங்கள் ரீதியாகவோ இல்லை அந்த காலத்தில் இன்றைக்கி வரைக்கும் வந்த வியாபார ரீதியாவோ பண்ண முடியுதா பண்ண முடியல அதே மாதிரி இப்போ இன்னிக்கிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்ட கிட்டத்தட்ட கூலி திரைப்படத்தில் ஒரு இரநூத்தி எண்பது கோடி மேலே சம்பளம் ஆசியாவிலேயே தான் அதிக சம்பளம் வாங்குற நடிகர் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியி வருது இது நம்ம சொல்லலை செய்தி நிறுவனங்களே அடி அதிகாரப்பூர்வமாக செய்தி நிறுவனங்களே வெளியிடுறாங்க நம்ம யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் பேசுறதை வச்சு சொல்லலை செய்தி நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க வெளியிடுறாங்க இந்த மாதிரி இவ்வளோ சம்பளம் வாங்குற ஒரே நடிகர் வந்து ஆசியாவிலே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் வந்து இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வெளியிடுறாங்க காரணம் என்ன அது பொய்யும்னு சொல்ல முடியுமா நம்ம எதிர்த்து பாருங்க யாரும் யூடியூப்பில் நாலு பேர் கூறுது நம்ம உண்மைன்னு சொல்ல முடியுமா பெரிய பெரிய செய்தி நிறுவனங்கள் வந்து சொல்கிறத நம்ம உண்மையை எடுத்துக்க முடியுமா நீங்கள் யோசிச்சு பாருங்க பெரிய பெரிய செய்தி நிறுவனம் அவங்க அதிகாரப்பூர்வமா போறதுன்னா மறுதான் உண்மையை எடுத்துக்க முடியும் சோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒன்னு அப்புறம் உண்மையை சொல்றேன் சார் என்னன்னா ரஜினிகாந்துக்கு ஈவனா இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிற அடுத்த நடிகர் யாருன்னா தமிழ் சினிமா பற்றி திரு விஜய் அவர்கள் அது மறக்க முடியாது அது யாருமே இல்லைன்னு சொல்லவும் முடியாது அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம அடுத்த லெவல்ல வந்து இவர் தானே இருக்காரு நம்ம தலைவர் வந்து இவரையும் பீட் பண்ணுறப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருப்போம் இங்கே இவ்வளோ வசல் அங்க அங்கே இவ்வளோ இங்க ஆச்சு இங்கே பெருசாக ஓடிச்சு இங்கே இதுவாக ஓடிச்சு அங்கே விடுவாச்சு ஒரு பக்கம் இவங்க வந்து சொல்லிட்டே இருப்பாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புக் மைஷோல இவ்வளோ தான் டிக்கெட்டே விற்று எவ்வளோ உங்களுக்கு கலெக்ஷன் மட்டும் வரும் அது என்ன பண்ணுவாங்க ஜெயிலிருக்கும் லீவோக்கும் கம்பேர் பண்ணுவாங்க ஜெயிலிருக்கும் கோட்டுக்கும் கம்பேர் பண்ணுவாங்க மொண்டை முதல் நாள் எவ்வளோ வத்துது ரெண்டாம் நாள் எவ்வளோ வைத்து ஜெயிலர் எவ்வளோ வருது கோட் எவ்வளோ வருது லியோ எவ்வளவு வைத்து இவங்க சொல்கிறது ஒரு பக்கம் நியாயமாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க எவிடென்ஸோட சொல்கிறாங்க இவங்க எந்த எவிடென்ஸுமே இல்லாமல் எங்கள் தலைவர் தான் நம்பருவோம் எங்கள் தலைவர் தான் நம்பருவோம்னுட்டு இவங்க ஒரு பக்கத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் போட்டின்றதுலாம் ஒன்றும் கிடையாது சார் சார் ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் பார்க்காத போட்டியா சார் ரஜினிகாந்த் கமலஹாசன் காலத்திலிருந்து ரஜினிகாந்த் சிவகார்த்திகை வரைக்கும் வந்துட்டார் நீங்கள் யோசிச்சு பாருக்கு ஒரு காலத்தில் கிரிக்கெட் எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார் கிரிக்கெட் எடுத்துங்க சார் என்ன பேர் முதல் பேர் சச்சின்னு சொல்லுவாங்க சார் இப்போ வந்துவிட்டானுக்கு பெரிய சச்சின் கபில் தேவ் மாதிரி வந்துவிட்டானுக்கு சச்சின் கங்குலி மாதிரி வந்துட்டானுங்க சச்சின் ஷேவாக்கு மாதிரி வந்துட்டானுக்கு சச்சின் யுவராஜ் சிங் மாதிரி வந்துட்டானுங்க சச்சின் தோனி மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க ஆனால் அந்த சச்சினுன்ற பேர் மட்டும் தான் அப்படியே இருக்கும் அதுக்கு காம்படிட்டர் அவரோட பேர் தான் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி சச்சின் கபில்தேவ் சச்சின் தோனி சச்சின் கங்குலி சச்சின் சேவாகன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க தவிர யாருமே சேவாக்கு கபில்தேவு சேவாக்கு சச்சின்னு சேவாக்கு யவாசிங்க யாரும் சொல்லலைங்க நல்லா யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் ரஜினிகாந்த் பாக்யராஜ் ரஜினிகாந்த் ராஜ்கிரண் ரஜினிகாந்த் அஜித் ரஜினிகாந்த் விஜய் ரஜினிகாந்த் பிரபு ரஜினிகாந்த் சிவகார்த்திகேயன் ரஜினிகாந்த் அட்டக்கதி தின சரிக்கு நீங்கள் வந்திருக்கு அந்த ரஜினிகாந்த் என்ற பேர் நான் மாறலை அங்க ரஜினிகாந்த் மட்டும் அப்படியே இருக்காரு நீங்க வந்து நடுவில் போட்டியாளர் தான் தங்களை நினைச்சிக்கிட்டே இருக்கீங்க இது என்னன்னா இது வந்து ஒரு பக்கம் அடுத்த நடிகர் நம்ம அடுத்த லெவலில் இருக்கிற நடிகர் அந்த ரசிகர்கள் கொஞ்சம் பரமப்படுவாங்க இதுதான் உண்மை அதனாலதான் இவங்களுக்கு வந்து என்னைக்குமே வந்து அவர் வந்து ஒரு எதிரியாக நினைக்கிறாங்க ஆனா உண்மையை சொல்ல போனா திரு விஜய் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு நான் வந்து ரஜினி படங்கள் பார்த்து தான் அங்கே நானே வளர்ந்தேன் நானே வந்து தலைவரோட தீவிர ஃபேன்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை படத்துல ஒரு டைலாக் வரும் கூட்டி கழித்து கணக்கு சரியாக சரியாவும் அப்படின்னு ரஜினி சார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்லுவார் அதை பார்த்து தான் நான் ஏன் படத்தில் வச்சா எனக்கு பயங்கர கிளாப்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னாரு ஏன் அவருடைய தம்பி நான் ஆடை வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொன்னார் நீங்கள் பல படங்களை எடுத்து பாருங்க இவர் பார்த்தா சின்ன ரஜினி தான் அப்படின்ற மாதிரி இவர் வந்து யாரை வந்து தன்னை ரோல் மாடலாக எடுத்து வந்திருக்காரு உன் தலைவனே வந்து ரோல் மாடல் அவர் தான் எடுத்து வந்திருக்காரு உங்கள் நீங்கள் தெய்வமாக கொண்டாடுற நீங்கள் தலைவன் மதிக்கிற அந்த தலைவரே யாரோ ரோல் மாடலில் கொண்டு வந்து உள்ளே வந்திருக்காரு அவர் எந்த நடிகையுமே கொண்டாடலையே ஏன் விஜயகாந்த் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தாரு விஜயகாந்த் அவர்களை வைத்து அவங்க அப்பா அத்தனை படம் எடுத்திருக்காரு விஜயகாந்த் கூட ரோல் மாடலில் கொண்டு வரலையே ஏன் விஜயகாந்த் படத்தில் சொந்த தம்பியாவே நடித்து ஒரு படம் மிகப்பெரிய டைப் பட்டி தொட்டியெல்லாம் பரவ ஒரு விஜயகாந்த் ரஜினிகாந்த் கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணது கிடையாது ஆனால் விஜயகாந்த் அவர் கொண்டாடுறாரு விஜயகாந்த் அவர் ரோல் மாடலை வச்சாரு இல்லையே ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் ஒரு ரோல் மாடல் இன்னைக்கு அவர் பண்ணுற ஸ்டைல் எல்லாமே என்ன திரு ரஜினிகாந்த் அவர்கள் பண்ண ஸ்டைலு சார் ரஜினிகாந்த் ஸ்டைல ஃபாலோ பண்ணா நமக்கு ஆடியன்ஸ் வரும் அப்படின்னா புதுசாக இது தனக்கு ஒரு ஸ்டைல கொண்டு வரல இல்ல ரஜினிகாந்த் பண்ணுற ஸ்டைலையும் ஒரு எல்லா படங்களையும் பண்ணுவாரு அது ரசிக்கிறாங்களா ரசிகர்கள் சார் நீங்க என்னவனாலும் எடுத்துங்க சார் இந்த நைன்டிஸ்க்கு அப்புறம் வந்த நடிகர்கள் யார் எடுத்தாலும் ரஜினிகாந்தோடைய சாயல் இல்லாமல் யாருமே வந்துருக்க முடியாது சார் அட்லீஸ்ட் அவங்க படங்களில் ரஜினிகாந்தோட வச்சு தான் சார் ப்ரொமோட் ஆகி வந்திருப்பாங்க நீங்கள் வேணாலும் எடுத்துங்க சார் எந்த படம்லாம் எடுத்துங்க எத்தனை நடிகர்கள் வந்தாங்க எயிட்டி ஃபைவ் நைன்ட்டிக்கு பிறகு எல்லா நடிகர்களுமே ரஜினிகாந்த் தான் கொண்டாடி இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஏன் இன்னைக்கு வந்து லப்பர் பந்து படத்தில் நடித்த நடிகர்கள் வரைக்கும் ரஜினிகாந்தை ஒரு படத்தில் ஒரு ஸ்காட்ச் ஆட்சை வைக்காமல் அவங்க மேலே வந்தே இருக்க முடியாது ஒரு நடிகராக ஆகிருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்கிற நடிகரை எப்படி வந்து நம்ம தலைவர் தான் நம்பர் ஒன்னுன்னு காட்டணும் நம்ம தலைவர் தான் வந்து எல்லாத்துக்குமே பெரிய ஆள்னு காட்டணுன்றதுக்காக அவரை வந்து இவரை எதிரிங்களாகவே நினைக்கிறாங்க அதாவது அவர் இல்லை அவர் ரசிகர்கள் வந்து இவர் வந்து ஒரு எதிரியாகவே நினைக்கிறாங்க அது வந்து என்ன சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான செய்தி ஏன்னா குருவை மிஞ்சிய சிஷியன் கிடையாதுன்னு ஒரு பழமை இருக்குது அதாவது குருவை மிஞ்சிய சிஷ்யன் எப்படி இருக்குது எப்படின்னா அது வந்து உண்மையாகவும் ரியலாகவும் இருந்தால் குரு குருவியே பா சிஷியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே என்னென்னா குரு வந்து ஒரு ஸ்டேஜில் போய் உக்காந்துட்டார் அவருடைய இருக்கிற உச்சபட்சமான ஐடி என்ன அந்த ஐட்டில போய் உட்காந்துட்டார் நீங்க ஐடி கூட கொஞ்சம் கீழே இருக்கீங்க அவர் வந்து சாதிச்சு முடிச்சுட்டாருங்க சாதிச்சு முடிச்சிருக்கிட்ட போய் நீங்கள் போட்டு போட முடியாது சாதிச்சுட்டு இருக்கிற நீங்கள் வந்து சாதிச்சு முடிச்சவர்கிட்ட போய் நம்ம போட்டி போட முடியுமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க சாதித்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் போட்டி போடலாம் தப்பே கிடையாது நாங்கள் அவருடைய இதுக்கு நாங்கள் பீட் பண்ணுறன்றாங்க அதெல்லாம் வந்து நிறைய இங்க வந்து வரலாறு தெரியாது சார் நிறைய பேருக்கு ஏன்னா அந்த டிக்கெட் எப்படி விற்றுது ஒரு ஒரு படத்துக்கு எப்படி கூட்டம் பார்த்தாங்க ஒரு டிக்கெட்டை வாங்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஒரு பொட்டி டிக்கெட் எப்படி வருவாங்க இது மாதிரிலாம் என்னென்ன கூத்துக்கள் தமிழ் சினிமா வரலாற்றில் என்ன இது மாதிரிலாம் நடந்திருக்கு எப்படி ஒரு நடிகருடைய படம் உலகம் முழுக்க என் சார் ஒன்றும் இல்லை சார் தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு பிரிண்ட் நாற்பது பிரிண்ட் போகும் சார் சிவாஜி சார் படம் எம்ஜிஆர் சார் படம்லாம் அன்னைக்கு ரஜினிகாந்த் டைம்ல வரும்போது தான் சார் அந்த பிரிண்டை வந்து எண்பது தொண்ணூறாக மாறிச்சு படைய பாத்திர படத்துல சார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இரநூறு பிரிண்ட்டு போட்டாங்க உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க உலக முழுக்க நம்ம படங்களை பார்க்கணும்னு சொல்லி படைய பா தான் சார் ஸ்டார்ட்டே ஆச்சு இன்னும் சொல்ல போனோம் உண்மைய சொல்ல போனா பிற மாநிலங்கள் நா வெளிநாடுகளில் அந்த படத்துல இருந்தா தமிழ் சீனாவோட மார்க்கெட்டு தனித்தனியாக போச்சு அந்த மார்க்கெட்டில் தான் நீங்க மற்ற நடிகர்களே குளிர்காங்க இப்போ இங்க இருக்கிற எந்த நடிகருமே தனக்கு ஒரு மார்க்கெட்டை போய் ஒரு நாட்டில் உருவாக்கலையே ரஜினிகாந்த் அவர்களும் திரு சார் அவர்களும் உருவாக்கின மார்க்கெட்டில் தான் இவங்களும் வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க புதுசாக ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் உருவாக்கின மார்க்கெட்டு இது வெளிநாடுகளில் படம் ஓடிச்சு அப்போ ரஜினிகாந்த் வந்து வியாபாரம் பார்த்தா நம்ம கேட்கறது நியாயம் ஆனால் ரஜினிகாந்த் அவர்களை உருவாக்கின மார்க்கெட்டில் தானே இன்னைக்கு இருக்கிற எல்லா நடிகர்களும் வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க நீ உலகம் முழுக்க படங்கள் வெளியாகிறதுக்கு என்ன காரணம் யார் காரணம் இலங்கை தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக பழகி இருக்காங்க அப்போ எல்லாரும் நம்ம படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரஜினிகாந்த் படங்கள் தானே ஸ்டார்ட் ஆச்சு ரஜினிகாந்த் படம் தானே வியாபாரம் பெருசாக போச்சு அப்படி இருக்கும்போது இவங்க என்ன யோசிக்கிறாங்க எல்லாத்துக்குமே வந்து ரஜினிகாந்தாக முட்டுகட்ட போகிறாரு இங்கே ஒரே விஷயம் சொல்கிற நல்லா புரிஞ்சுங்க சார் இன்று வரை ஏதாச்சும் ஒரு நடிகர் இல்லை ஒரு பத்திரிகையாளர் நண்பர்கள் ஒருத்தர் வந்து தைரியம் வந்தால் பேச சொல்லுங்கள் ரஜினிகாந்த் வந்து எங்கள் வளர்ச்சியை தடுத்தார் ரஜினிகாந்த் வந்து இந்த நடிகரை வளர விடாம தடுத்தார் அப்படின்ற மாதிரி வந்து யாராச்சும் சொல்ல சொல்லுங்கள் யாராலையும் சொல்லவே முடியாது அவங்களா வந்தாங்க அவங்களா இட்டு கொடுத்தாங்க அவங்களா போயிட்டாங்க நீங்கள் சார் ஒன்றும் வேணாம் சார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ரஜினிகாந்த் ஆரம்பிச்சிருந்து இன்று வரை ரஜினிகாந்தை விட அதிக சம்பளம் வாங்க நடிகர்கள் இருந்தாங்க சார் நடிகர் ராஜ்கிரண் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் முத முதல்ல தமிழ் துறைகளில் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின முதல் நடிகர் சார் அவர் தமிழ் சினிமா வரலாற்றுலயே ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கணும் முதல் நடிகர் ரஜினிகாந்தோட சம்பளத்தோட ஒரு டபுள் மடங்கு வாங்கியிருக்காரு ஆனா அவர் இப்ப என்ன மாதிரி பண்றாரு கேரக்டர் இவ்வளோ ஏன் சார் நம்ம நகைச்சுவை நக்கல் மன்னன் திரு கவுண்டமணி அண்ணன் எடுத்துங்க கவுண்டமணி அண்ணன் காட்சிட்டுக்காக ரஜினிகாந்த் வெயிட் பண்ணுவார் சார் உழைப்பாளி படமாகட்டும் மன்னன் திரைப்படமாக இந்த மாதிரி திரைப்படங்கள்ல சார் கவுண்ட் மணிக்கு ஷீட் இல்லைன்னு சார் டைம் ஆகும் போல சார் ஒரு வட்டங்க நம்ம பொறுமையாக இருக்கலாங்க படத்தை என் மன்னன் திரைப்படத்தில் கேளுங்க பி வாசருக்கு ஓப்பனாக சொல்லியிருக்காரு சார் கவுண்ட மணிக்கு டைம் இல்லையா சார் கால் ஷீட் கொடுக்குற டைம் இல்லையா அவ்வளோ படத்தில் பிஸியாக இருக்காங்க சார் சார் அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்கா சொல்லுங்கள் நான் அன்றைக்கி வந்து நடித்து தரேன் கவுண்ட் மணிக்காகவே வெயிட் பண்ணிக்கிறார் சார் ரஜினிகாந்த் நீங்கள் யோசிச்சு பாருங்க அது கவுண்ட் மணி ஆனால் வேறு லெவலில் அதை விட்டுருங்க ஆனால் சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருந்த நடிகர்கள் மத்தியில் என்னைக்காச்சும் வந்து ரஜினிகாந்த் வந்து யாராச்சும் அழிக்கணும்னு தோணி அவர் நினைச்சிருந்தாங்கன்னா அன்றைக்கி கவுண்ட் காலி பண்ணிக்கலாம் சார் அன்னைக்கு அவர் நினச்சிருந்தான ராஜகிருஷ்ணன் அவர்களோ காலி பண்ணி இருக்கு ரெண்டு மூணு படம் இட்டு கொடுத்தாங்க திரும்ப அவங்களால படங்களை சந்திக்க முடியல சரியான வெற்றியை தக்க வைக்க முடியல அவங்களே போயிட்டாங்க ராமராஜன் வரலீங்களா நீங்க சொல்லுங்க பிஎன்சி சென்டர்ல ரஜினி ஈக்குவலாக ராமராஜன் படம் ஓடும் சார் விஜயகாந்த் படங்கள் ஓடும் சார் ஆனா அவங்களும் என்ன ஆனாங்க கடைசியா நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க ராமராஜன் சார் என்ன நிலமையில் இருக்காருன்னே தெரியல படங்கள்ல படங்களோட வரிசையில் ஒரு படம் திடீர்னு வந்துச்சு அது காணாம போயிட்டாரு அவர் படங்கள் நடிப்பாருன்னே தெரியல அவர்களும் நடக்க ஓடும் இல்லை அந்த படத்தை பார்க்கும்போது அந்த இதில் இருக்காங்க தன்னை வந்து யாருமே ஒரு எதிரியா நினைச்சதும் கிடையாது ரஜினிகாந்தை பொறுத்தவரை தன்னை யாரும் எதிரியா நினைச்சு கிடையாது இவங்களாவே ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க ரஜினிகாந்த் தான் நம்ம நம்ம தலைவனுக்கு எதிரி அப்படின்னு ஒன்றும் கிடையாது இன்னும் சொல்ல போனா உங்க தலைவனோட ரோல் மாடலு ரஜினிகாந்த் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க